படையப்பா, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார். அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறது அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை
விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. சொல்லி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா, வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணனும் அங்கே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி வந்து வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போய்ட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு. அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு
அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புகிறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி வந்து வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான் முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பார். அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுற அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனே தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழிவாங்கன்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி வந்து வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன்
அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு சொல்லி இருக்கும்போது, இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜியும் அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு
அவங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல்
போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே
ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணனும் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு. அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார். அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி
இருக்கும்போது சூப்பர் ஸ்டார், அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறது அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு, சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா, வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறது அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது
சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல, ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்துக்கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழுக்க அதிகாரம். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போய்ட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல, ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்துக்கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழுக்க அதிகாரம். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன
பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழிவாங்கன்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்த பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரும் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து
இப்போ அந்த மலை உயரத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறப்பனா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜியும் அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை உயரத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன
தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல, ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்துக்கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புகிறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல, ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்துக்கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு
பஞ்சாயத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார்மி ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமி ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் அது ஒரு கிரானைட்
பஞ்சாயத் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு, சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது அப்படின்னா, வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு
உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறமும் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார். அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போய்ட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார். அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை
போயிட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. சொல்லி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரும் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புகிறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணனும் அங்கே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா, வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்டே கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய
தன்னுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான் முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு
இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்தப்பனா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது.
ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறது அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு, சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான்
வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறேன்.
இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டாராக அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்சம்
கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. சொல்லி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போய்ட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா
கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோடு செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான் முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுற அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பார். பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறப்பா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனே தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாம
போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சி தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்தை பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான் முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே
ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சியும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறது அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலை பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும்
கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டுருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுற அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு, சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஒரு ரூம்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவண்ணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு. அங்கே போலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கும் தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா, ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க
பண்ணா. அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவணனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளில் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஊருக்கு அந்த அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போய்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நாசருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படையப்பா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவா சிவாஜி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவாஜி அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கல்யாணத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருமே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பையும் பிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சு
விஷயத்தில் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டாரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணனுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் தான் வீட்டில் பேசி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற அப்படின்னா அதே நேரத்தில் சௌந்தர்யாவையும் பார்க்குறாரு. சௌந்தர்யாவை இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாள் என்ன எடுத்து அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டாருடைய சித்தப்பாவான மணிவனனும் சொத்து பாதி பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாஜி மொத்த சொத்தையுமே மணிவனன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரோ கடைசியாக வீட்டில் ஒரு வாட்டி போயிட்டு உட்காந்துட்டு வரா அப்படின்னு போனவரோ அதோட செத்துறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கும்போது சிவாஜி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனுப்பிச்ச எல்லா பணத்தையுமே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒன்று வாங்கி வச்சிருப்பார், அங்கே போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய தங்கச்சிக்கும் அதே நேரத்தில் இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்ககிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அதுக்கடுத்து அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த மலை இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் அது ஒரு கிரானைட் மலை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இழந்த சொத்தை விட பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஊருக்கு வந்து அந்த டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் இவரால் லவ் லெட்டர் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர தைரியத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து டேரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்னுடைய பொண்ணு உங்களுடைய பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நாளைக்கு நான் வீட்டுக்கு நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமும் சௌந்தர்யா நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அம்மா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலுமே அவங்க அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டாருடைய அம்மாவை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு பறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு பொண்ணையும் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற ரம்யா கிருஷ்ணனும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரையும் சௌந்தர்யாவும் பிரிக்க முடியல. ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரையும் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ரூமுக்குள்ளே போனவங்க தான் அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராசருக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வெளில வராமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நாசருடைய பையனும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பழி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வில்லி கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன